வெல்கம் டு என்எஸ்எட்கே ஒய்டி சேனல். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சோலோ வால்கார்ட் மேட்ச் போட போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கில் ஆளுநர் போடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறோம். ஸோ எல்லோரும் லாபியில் வந்துட்டாங்க. ஸோ மேட்ச் எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மேப்பில் எந்த இடம்னு காட்டலை, எங்கே பார்க்கலாம். மேட்ச்சில் எங்கேன்னு காட்டலை, பார்க்கலாம் இருங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே இருக்குன்னா மில்டா பவர் சைடில் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ ஃபைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் லேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ளூ மோஸ்டில் இறங்கிட்டார். ஸோ மில்டா பவர் சைடு இதில் க்ளோஸ் ஃபைட்டு போவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஷேர் பாட்டு குதிக்கிட்டாரு, ஃபேக்ட்ரியில் குதிக்கிட்டாரு. ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா இவரு மட்டும் தான் காட்டுது. ஸோ இறங்கிட்டார் சேர் பாக்ஸ் ப்ரோ, வண்டியெல்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரில் தான் இருக்காங்க, இப்போ தான் ஃப்ளாஷ் ஷூட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜீரோ சிக்ஸ்ங்கிறது உள்ளே ஒரு இப்போலாம் லூட் அடிச்சுட்டு என்ன பார்க்கலாம். எல்லாம் இப்போ ஒரு கொஷின் எல்லாம் லேண்ட் ஆகி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ளூ மாஸ்டர் ஓப் பண்ணி நேடு போட்டுட்ருக்காரு. ஸோ நாட்டி பக்கத்துலேயே எனக்கு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பக்கத்துலேயே இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஃபயர் பண்ணுறாரு, முடிச்சிட்டாரு சீசன் நாட்டி முடிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு கில் எடுத்திருக்காரு ப்ளூ மாஸ்டர். ஸோ ஸ்பாட்டன் கூட உள்ளது நம்பர் செவன் இருக்காரு, நேம் இல்லை அவருக்கு நம்பர் செவன் இருக்காரு, இல்லைனா லிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ முன்னாடி மறைஞ்சிருக்காரு ஸ்பாட்டன் அந்த இடத்துல, அவர் தான் தேடிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவர் ஏறி வராரு, பிஸ்டலில் வச்சுருக்காரு. இவர் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க, ஃபயர் பண்ணுறாரு, ஸ்பாட்டன் முடிச்சிட்டாரு, ஹெட் ஷாட் முடிச்சிட்டாரு ஷாட் கன்னில். ஸோ ஜீரோ சிக்ஸ் ஒரு கில்லு, ஸ்பாட்டன் ஒரு கில்லு, ப்ளூ மாஸ்டர் ஒரு கில் எடுத்துருக்காங்க. ஸோ சேர் பாக்ஸ் நைன்டிஸ் எல்லா ஆளுக்கும் இடத்துல ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ ஜீரோ சிக்ஸ் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கார், கிங் பருத்தி பார்த்தி அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கார். நைன்டிஸ் அவுட் ஆஃப் ஜோன்லேயே லூட் அடிச்சிட்ருக்காங்க, பார்க்கலாம். இவர் ஷார்ட் கன் எடுத்திருக்காரு. கீழே தனசேகர் விஷயம் இங்கே தான் இருக்கார், தனசேகர் இங்கே தான் இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கார், ஒரு ஃப்ளோரில் தான் இருக்காங்க. ஸோ சேர் ஃபேக்ஷனை ஃபைன் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் தனசேகர் ஃப்ரோவை, பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபைட் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒரு ஆள் ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தனசேகரும் சேர் ஃபாக்ஸ் ப்ரோவும் இருக்காங்க, சரி பார்க்கலாம். ஸோ இவர் தான் தேர்றாருன்னு நினைக்கிறேன், சேர் ஃபாக்ஸ் ப்ரோ தனசேகர் தான் தேர்றாருன்னு நினைக்கிறேன். தனசேகர் எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காமல் ஒரே இடத்துல ஸ்பாட்டில் நிற்கிறாரு, எந்த மூமெண்ட்டும் கொடுக்காமல் நிற்கிறாரு. நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியக்கூடாதுன்னு பதுங்கி காத்துட்ருக்காரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஸ்பாட்டன் இந்த பக்கம் யாரும் பார்த்துட்டாரா? இல்லை இல்லை இல்லை, அவர் சைடு யாரும் இல்லை. ஜீரோ சிக்ஸ் ஜோனுக்குள்ளே வர அது வந்துட்டுருக்காரு, அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து லூட் அடிச்சுட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ சேர் பாக்ஸ் அவர் தான் தன சைடில் தொலைவிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கே கீழே இருக்கார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெறி கொண்டு தொலைகிட்டிருக்காரு. இவர் மூமெண்ட் கொடுப்பேனு காத்துட்ருக்காரு, நான் மூமெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, நான் மூமெண்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்றுருக்காரு தனசேகர். பத்திங்கி பாயறார், வேட்டையாட காத்துட்ருக்காரு தனசேகர். ஸோ கிங் பார்த்தி பார்த்திங்கன்னா ஜீரோ சிக்ஸ் நோக்கி போயிட்டுருக்காரு, எங்கள் லூட்டடியில் போயிட்டுருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். கிங் பார்த்தி போகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டார். ஜீரோ சிக்ஸ் அவரை பார்த்துட்டு ஃபயர் பண்ணுறாரு, வச்சுருக்காரு. ஸோ எந்த ஒரு லிட்டு வாங்காமல் தப்பிச்சு புளியாட்டை ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஜீரோ சிக்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், புஷ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ இவருக்கு பிளாங் பண்ணி இங்கே வெளியே வராரு, வந்துட்டாரு. நான் தான் ஓடிட்டல அப்படின்னு கிங் பார்த்தி குடு குடு குடுன்னு சும்மா சர்ன்னு ஓடிட்டுருக்காரு வாமா மின்னல் மாதிரி.
ஏன்னா வெறும் கிராஸ் போ தான் இருக்குது. ஸோ கிராஸ் போ வச்சு ஃபைட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஃபைட் அவாய்ட் பண்ணி வெளியே போகிறாருன்னு சொல்லலாம். 06 வெயிட் பண்ணி பார்க்குறாரு, கண்ணில் சிக்கிறாரான்னு பார்க்குறாரு, பட் அவர் தான் ஊட்டார். ஸோ இங்கே வந்து தனசேகர் பார்த்தீங்கன்னா பதுங்கி பாஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். சேர் பாக்ஸ் ப்ரோ முடிச்சிட்டாரு. ஸோ பயங்கரமான ஸ்டாட்டிக்ஸ் தனசேகர் ப்ரோ, வேறு லெவல். பதுங்கி பாஞ்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ஸோ 90s கிட்டு உள்ளே வராரு, ஃபேக்ட்ரிக்குள்ளே வராரு. ஸோ இங்கே பதுங்கி பயிர வேட்டக்கார ஒருத்தரகிறான், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. 90s உள்ளே வராரு. ஐயோ, இவரும் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் தனசேகர். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பார்த்துட்டான், ஃபயர் பண்ணுவாங்களே தெரியல. ஸ்மோக் வந்துருச்சு, ஃபுல் ஸ்மோக்கு. ஸோ 90s கிட் தனசேகர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மற்றவங்களாம் தனித்தனியாக தான் இருக்காங்க, யாரும் மீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டிசிஐ நிற்கிறப்பில் தனசேகர் விசியோஸ் 90s கிட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பக்கத்துலேயே ஸ்பாட்டன் இருக்காரு. ஸ்பாட்டன் உள்ளே ஏறுறாரா, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸ்பாட்டன் இல்லை, அந்த பக்கம் போயிட்டுருக்காரு, இந்த பக்கம் வர மாதிரி தெரியல. ஸோ தனசேகர் 90s கிட்ட பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஜாலியாக லூட் அடிச்சிட்ருக்காரு, இருந்த ஒருத்தரையும் பிளான் பண்ணி போட்டோன்னு ஜாலியாக லூட் அடிச்சிட்ருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜீசஸ் கிங் இங்கே வெளியே தனியாக ஒரு இடத்துல இருக்கார். இவர் பக்கத்தில் யாரும் இல்லை, இவர் பக்கத்தில் யாரும் இல்லை. ஸோ அவர் பக்கத்தில் ட்ராப் விழுந்திருக்கு, ட்ராப் எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ 90s கிஸ் ராஜ நாகமா மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கிறான். எ கிங் கோப்ரா, 90s கிட் கோப்ரா கிங் ஊர்ந்து விட்டே போகிறான். நாகப்பாம்பு, நாகப்பாம்பு பிங்க் கலரில் தக தகன்னு இருக்கான் ராஜா நாகம். ஃபயர் பண்ணி காமிச்சு நான் தான் இங்கே இருக்குன்னு காமிக்கிறார் தனசேகருக்கு. ஸோ தனசேகர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பதுங்கிட்டார், நீ கிங் கோபுரம் ஆன கொண்டாடா அப்படின்னு அவர் உட்படுத்திட்டார். ஸ்பாட்டன்னு ஸ்பாட் பண்ணிட்டார். உள்ளே இருந்து சவுண்ட் வந்துச்சு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு வெளியிருந்து பார்த்துட்டு உள்ளே ஏறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ராஜநாகம் அனகொண்டா உள்ளக்கிறது தெரியாமல் ஸ்பாட்டன் உள்ளே போகிறாரு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ராஜநாகம் பார்த்துருச்சா அனகொண்டா பார்க்குதான்னு பார்க்கலாம் ஸ்பாட்டனை. ஸோ ப்ளூ மாஸ்டர் இங்கே ஃபுல் பண்ணியிருக்காரு, லூட் அடிச்சிட்ருக்காரு. ப்ளூ மாஸ்டர் பக்கத்தில் யாருமே இல்லை. ஜீசஸ் கிங் லூட் அடி ட்ராப் போயிட்டுருக்காரு. ஸோ அனகோண்டா தனசேகர் படுத்துட்ருக்காரு, 90s ஸ்பாட்டனை பார்த்துட்டாரு, ஃபயர் பண்ணுறாரு. ஸோ நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டாரு, ஏன் ஆமாம், ஸ்பாட்டன் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜநாகத்தை மீட் பண்ணிட்டார் ஸ்பாட்டன். இங்கே அந்த பாம்பு கொத்துமா கொத்தாதான்னு பார்க்கலாம். ஏறாரு, லீட்டு வாங்கிட்டார் ஸ்பாட்டன். மறுபடி ஃபயர் பண்ணுறாரு 90s. ஓ, மறுபடி மிஸ் ஆகிட்டார். ஸோ ராஜன் நாகம் மாலி எடுத்து வீசுது. ஸோ ஸ்பாட்டன் ஏறாரு, மறுபடி ஓ பாம்பு வீசிடுச்சு, ஸ்பாட்டன் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ மறுபடி உள்ளே ஏறான். ஓ, 1 HP ஸ்பாட்டன் மிஸ்ஸிங், 1 HP மிஸ்ஸிங். ஸோ ராஜன் நாகம் நறுக்கு நறுக்குன்னு கொத்துது ஸ்பாட்டனை முடிச்சிருச்சு. ராஜநாகம் விஷத்தை கக்கி ஸ்பாட்டனை முடிச்சிருச்சு. மேலே ஒரு அனகொண்டா இருக்குது, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அனகொண்டா வேட்டையாட கற்றுட்டு இருக்குது ராஜநாகத்தை, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த அனகொண்டாடா அப்படின்னு பட்டுத்து வேட்டையாடுறாரு தனசேகர். ஸோ ராஜநாகம் திரிச்சிட்டு வருது உள்ளே அனகொண்டாக்குறது தெரியாமல். ஸோ ஜீசஸ்க்கு இங்கே ஃபயர் சவுண்டை கேட்டிங்க வந்துட்டு பார்த்து ஸ்பாட் பண்ணுறாரு. ஸோ மேலே அனகொண்டா காசிட்டு இருக்கு, லூட் அடிச்சிட்டு இருக்கான் ஜாலியாக ராஜநாகம் 90s. ஸோ அனகொண்டா என்ன பார்த்துருக்கோன்னு அது வியூ இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆமாம், வியூ இருக்குது, ஆனால் இன்னும் பாயாமல் இருக்குது இந்த அனகொண்டா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராஜநாகம் ஜெயிக்குமா அவனை கோண்டா ஜெயிக்குமான்னு பார்க்கலாம். இங்கே
குச்சி குச்சி ஓடுது இந்த கிங் கோப்ரா. ஸோ வீவில் வந்துட்டார். ஸோ ஒரு ஃபயர் பண்ணுவாரான்னு தெரியல. தனசேகர் பார்க்கலாம், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. ராஜநாகம் அனகொண்டா முடிக்குமா? வியூ இருக்குது, அடிங்க தனசேகர் ப்ரோ. ஸோ முடிச்சிருச்சு அனகொண்டா, பதுங்கி பாஞ்சிட்டாரு. அனகொண்டா தான் வின்னு. தனசேகர் வேறு லெவல் பிளேயிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்கே ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டாரு, வேறு லெவல் பிளேயிங். ஸோ பக்கத்தில் ஜீசஸ் கிங் இருக்கிறாரு, எந்த அளவுக்கு உள்ள அடிக்கிறாருன்னு தெரில. பார்க்கலாம் யார் அடிக்கிறாங்க. ஜாலியாக லூட் அடிச்சுட்டு இருக்காரு அனகொண்டா. ஸோ இவர் போயின்மையாக வெயிட் பண்ணி வெளியே ஒட்டணும்னு வச்சுக்கிறேன்னு காத்துட்ருக்காரு. ஸோ வேறு இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு டிசி அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறாரு. ஸோ ஜீசஸ் கிங் 06 அவுட் ஆஃப் ஜோனில் வெளியே இருக்காரு. டூ மாஸ்டர் 2 கில், 06 1, தனசேகர் 2 அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் அஞ்சு பேர் தான் அலைவ். யார் இதில் அடி குட்டுக்கிறா திருக்கி வைக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஜீசஸ் கிங் மோடியும் பேக் அடிக்கிறாரு, அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஸோ 06 தனசேகரை பார்த்துட்டாரா இல்லை வியூவில் இல்லையே, ஓ யாரோ இருக்காங்களான்னு பார்க்குறாரு. மூமெண்ட் இருக்கான்னு பார்க்குறாரு. நீர் ஆப்போசிட்டில் ப்ளூ மாஸ்டர் தான் இருக்கார். ப்ளூ ஜோனில் முடிச்சிட்டாரு, ப்ளே ஜோனில் முடிச்சிட்டாரு. அப்படின்னு டிசி பீஸு. ஸோ மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ ப்ளூ மாஸ்டர் வீட்டில் இருக்கார், ஒரு பக்கத்தில் யாரும் இல்லை. ஸோ 06 தான் இருக்கார். பார்க்கலாம் இவங்க மீட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஜீசஸ் கிங்கு. ஸ்பாட் பண்ணிட்டாரா? இல்லை இல்லை இல்லை, இந்த இங்கேருந்து வியூ இருக்காது. ஸோ யாரோ மூமெண்ட் பார்த்துட்டு டிபி பிளேன் பார்த்துட்டு இருக்காரு. ப்ளூ மாஸ்டர் 06 பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஸ்ப்ரே பண்ணார். ஸோ 06 பார்த்தீங்கன்னா கீழே அவர் ஒரு பாம்பா மாதிரி படுத்திருக்கார், பதுங்கி இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜீசஸ் கிங் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், ப்ளூ மாஸ்டரை புஷன் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ளூ மாஸ்டர் பார்த்துட்டாரு, ஜீசஸ் கிங் டிபி பிளேன்னு பார்த்துட்டு வெளியே வர்றாரான்னு பார்க்குறாரு. ஸோ அனகொண்டா கோட்டையை விட்டு வெளியே வரும்னு நினைக்கிறேன், இல்லை தண்டால் எடுத்துகிட்டு வெளியே வராப்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 06 பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த அனகொண்டா. ப்ளூ மாஸ்டர் பொசிஷன் பார்த்துட்டாரான்னு தெரியல. ஸோ 06 தனசேகரம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஜோன் மாறிடுச்சு, அனகொண்டா கோட்டையை விட்டு வெளியேறுது. 06 பார்த்துருவார்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சான்ஸ் இருக்குது, அவுட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காரு தனசேகர். ஸோ 06 ஸ்பாட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபுட் மார்க் ஜோனுக்கு ஏதோ பார்த்து மூட்டிச்சிட்டார் 06. சூப்பர், வேறு லெவல். ஸோ 06 ஃபயர் சவுண்டு கேட்டு ப்ளூ மாஸ்டர் ஏறாரு. ப்ளூ மாஸ்டர் 06 பொசிஷன் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நோக்கி போயிட்டுருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே ஏறிட்டுருக்காரு, 06 கிட்டே வந்துட்டார். 06 என்ன பண்ணுறாருனோ ஓப்பனில் ஓடிட்டுருக்காரு, ஜோன் நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ ப்ளூ மாஸ்டர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறாரு, முடிச்சிட்டாரு. சூப்பர், வேறு லெவல். 06 முடிச்சார் ப்ளூ மாஸ்டர், 3 கிலோ எடுத்திருக்காரு அருமையான. சூப்பர், வேறு லெவல் பிளேயிங். ஜீசஸ் கிங் டிபி பார்த்துட்ருக்காரு, ப்ளூ மாஸ்டர் ஃபைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காருன்னு பார்க்குறாரு நினைக்கிறேன், டிபி பிள்ளை பார்த்துட்ருக்காரு. ஸோ 1-1 போயிட்டுருக்கு, பார்க்கலாம் யார் அடிக்கிறாங்கன்னு. ஸ்மோக் போட்டு போகிறாரு, ஸ்மோக் போட்டு எஸ் பார்த்துட்டாரு. ஸோ ப்ளூ மாஸ்டர் பொசிஷன் பார்த்துட்டாரு, ஃபைட் பண்ணுறவரான தெரியல, எஸ் பார்த்துட்டாரு. ஸோ ஸ்ப்ரே பண்ணுற மேட்ச் முடிஞ்சது என்னன்னு தெரியலையே.
சரி, யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.